அருமையான தேவனுடைய சின்னமே இந்த அற்புதமான ஓய்வு நாள் ஆராதனையில நாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த மன மகிழ்ச்சியின் ஆராதனை நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் இந்த ஆராதனையை நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜெப நிலையில கடந்து வருவோம். Hallelujah, Jesus, hallelujah. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர் அல்லவா? இதோ எங்களுடைய வாழ்க்கையில நீர் இன்னும் ஒரு அற்புதமான புதிய மாதத்தின் முதலாவது உயிர்த்தெழுந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவரும் வல்லவரும் பெரியவரும் போதுமானவரும் இரக்கமுள்ளவரும் கிருபை உள்ளவரும் தயவு நிறைந்து வருமாய் எங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருப்பா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவதும் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். உடைய மகிமையின் பாதத்தில் அடிமைகளை முற்றிலுமாய் முழுவதுமாய் தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இந்த ஆராதனை நடுவில் நீர் கடந்து வந்து நீர் அசைவாடி மகிமைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை சமயத்தில் அருமையான பிள்ளைகள் வீடுகளில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. இந்த ஆராதனையின் எல்லா பகுதிகளின் மூலமும் நீர் மகிமைப்படும். ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமும் எங்களை உருவாக்கும், எங்களை உண்டாக்கும், எங்களை சுகமாக்கும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தி செல்லும். எல்லா தீமைகளுக்கும் விளக்குகிற ஆண்டவர் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இடைபடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பாடல்களின் மூலமாக மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆராதனை துவக்கமாக பெரிய பாட புத்தகத்திலிருந்து 212 பாடலை நாம் யாரும் கரங்கள் தட்டி சேர்ந்து பாடுவோம். பெரிய பாடல் புத்தகத்தில் 212 பாடல், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்து இறையா, கடும் புயல் அடக்கினீரே. கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. செவ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. செவ வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது
ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நாமங்களை சொல்லி அவருடைய பெயரை சொல்லி துதிங்க அவர் எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கார் எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம் ஹalleluya 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 நம்மை நாமே ஜீவபலியா ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா அதுதான் ஒரு நல்ல புத்தியுள்ள ஆராதனையா இருக்கும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம் முழுவதுமாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா ஹalleluya உமக்கு நன்றி 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 ஆஜா ஹalleluya நன்றி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே துயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை துயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆண்டவர் ஆண்டவரே உமக்கு மாத்திரமே ஆராதனை ராஜா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை மாத்திரமே துதி ஆராதனை அப்பா ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துங்க காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருபமானவரே ஆராதனை அப்பா பிதா எல்லாரும் உண்மையாலே அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கண்மலையே உமக்கு ஆராதனை என்னை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை என்னை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே சுழல் காற்றே உமக்கு ஆராதனை சுத்தரிக்கும் அக்கினிய ஆராதனை சுகப்பெறும் வல்லமையே ஆராதனை சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை சுகப்பெறும் வல்லமையே ஆராதனை எங்கள் சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆ
ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பா அப்பா பிதாவே கூப்பிடுமா அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருபமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருபமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை என்னை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை என்னை காண்பவரே உமக்கு ஆராதனை கரங்களை உயர்த்தி காற்றே வல்லமையே ஆராதனை சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை பாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தருகிற வல்லமையே ஒவ்வொருவரை சுகமாக்கின் ஆண்டவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே நமக்கு சுகம் தருகிறவர் நமக்கு பலன் தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நம்மை நடத்துகிற கர்த்தர் அவருக்கே நாம் கனத்தையும் மகிமையும் நாம் செல்வோம் இம்மட்ட நமக்கு சுகம் தந்த கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் நமக்கு சுகம் தந்து நடத்தி வந்திருக்கிறார் புதிய மாதத்திலையும் ஆண்டவர் நமக்கு சுகம் தந்து நடத்த அவர் வல்லவராக ஒரு வேளை தேசத்துல கொள்ளை நோய்கள் பெருகிருக்கலாம் நம்முடைய வேலூர் பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டங்களில் வேலூர்லயும் கொள்ளை நோய்கள் பரவி இருக்கலாம் ஆனா தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் கேளுங்க ஆண்டவரே எங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே நீங்க எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருங்க ராஜா நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்கு நீங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவரே முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா எங்கள் தேவனாகிய கர்த்தாவே மை நன்றியோட மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருந்து எங்களை நடத்துக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவர்களாக உண்மை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்போது உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுடைய ஏழை குடும்ப மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர் விலக்குவீராக கொள்ளை நோய்கள் தேசத்தில் பெருகி இருந்தாலும் ஆண்டவரே எகிப்து தேசத்தில் அந்த கோசேன் நாட்டில் ஆண்டவரே கோசேன் பகுதியில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்தீங்களேப்பா ஒரு வாதை அணுகாதபடிக்கு பாதுகாத்தீங்களேப்பா
இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு மேல உம்முடைய விசேஷித்த கரம் அமர்ந்திருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சுகமாக்குற தழும்புல கரம் ஒவ்வொரு குடும்பத்து மேல தங்கி இருக்கிறதுக்காக, ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் வாலிபர் மேல தங்கி இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரை சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த ஆராதனின் மூலமாக ஒவ்வொருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பலத்து கிரியைகளை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் வெளியிட்டு பாதுகாப்பீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய நின்ற வனமாக விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நான் திருத்துவ தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வருகைக்கு எண்ணத்தில் ஆத்திரத்தை எதிர்பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமம் கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அது கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை தேவன் என்னில் விரும்புகிறார். உயிர்ப்பிக்கிற பிதாவை முழு மனதும் சுவாசிக்கிறேன். உயிர்த்திருந்த இயேசுவை முழு மனதும் சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை முழு மனதுடன் சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் இருப்பேன். ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவு. எந்த நிலையிலும் தேவனை மறுதளிக்க மாட்டேன். ஏனோக்கை போல தேவனோடு நடப்பேன். விக்கிரக ஆராதனை வானசினை வழிபாட்டையும் மறுவருக்கிறேன். கர்த்தரே தேவன், கர்த்தரே பரிசுத்தர், கர்த்தரே என் பரிகாரி, நானும் அவரது மனவாட்டி. இம்மையில் அவர் வழியில் நடப்பேன், மறுமையில் அவருடன் இருப்பேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் திருத்துவ தேவனுடையதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவாராக. ஆமேன். ப்ரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்களை இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவராக இருந்து நம்மை இந்த ஓய்வு நாளை காண செய்திருக்கிறார். இது அவருடைய நாள். அவருடைய நாளை நாம் மகிமையாக எண்ணும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளில் எங்களுடைய நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு பரத்திலிருந்து கிடைக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சுகமா இருப்பீங்க. தினந்தோறும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. இந்த நாளிலும் நாம் இந்த ஓய்வு நாளின் செய்தி தியானிப்பதற்காக நாம் வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேலின் புத்தகம் 3:25. அதற்கு அவன், இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நேபுகாத்நேச்சார் பார்க்கிறான். அந்த ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறதான மூன்று பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். இந்த மூன்று பேரும் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். இதனால என்ன ஆயிற்று? நேபுகாத்நேச்சார் தூரா என்கிற சமபூமியில நிறுத்தின தங்க சிலையை வணங்கும்படிக்கு வற்புறுத்துகிறார். அவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் பிரதிநிதிகளும் அங்கே வந்து தூரா என்கிற சமபூமியில் நிறுத்தப்பட்டிருக்கிற தங்கச்சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த மூன்று வாலிபர்களும் அந்த தங்கச்சிலையை வணங்க மறுக்கிறார்கள். ஏன் அவர்கள் அப்படி வணங்க மறுக்கிறார்கள் என்று கேட்டால், அது ஒரு ராஜா அல்லது ஒரு மனிதன் உண்டாக்கின பொற்சிலை. இதோ நாங்கள் எங்களை உண்டாக்கின தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்கிற ஒரு மேன்மையான விசுவாசத்தின் நிமித்தமாக, உண்மையான விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் வைராக்கியமாக நின்றார்கள். இந்த நாட்களில் நாம் யார் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்று கேட்டால்,
தேவன் பட்சத்தில் நிற்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு அனுகூலமானவராயிருக்கிறார், அனுகூலம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அதனால நாம் அவர் பட்சம் நிற்க வேண்டும், அவருக்காக நிற்க வேண்டும், அவரை பற்றிய பக்தி வைராக்கியத்தில் நிற்க வேண்டும். நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்ற பெயர் நமக்கு தேவையில்லை. நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற பெயர் தான் தேவை. ஏன்னா நானும் சர்ச்சைக்கு போறேன்றதில்லை, இந்த ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்கிறது தான் முக்கியம். நிறைய பேர் ரோட்ல போகும்போதே தேவாலயத்தை பார்த்த உடனே அப்படியே அப்படியே அரிசி கும்பிட்டுக்கிட்டு போயிடுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க ரோட்டில் போகும்போதே ஆலயத்தை கும்பிட்டுட்டு போகிறாங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவரையால் நாம் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தின் மேல் வைராக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை முற்றிலுமாய் முழுவதுமாய் வெற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நாமத்திற்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதை குறித்து நாம காலகாலமாக தொண்டு தொட்டு தலைமுறை தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் பட்சத்தில் நின்றவர்களும் தேவனுக்காக நின்றவர்களும் தோற்றதே கிடையாது. அல்லேலூயா, தோற்றதே கிடையாது. இங்கே நீங்க பார்க்கிற இந்த நான்கு பேர் என்று சொன்னாங்கல்ல, உண்மையாகவே அந்த அக்கினி சூளையிலே போடப்பட்டவர்கள் மூன்று பேர். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தூரா என்கிற சமபூமியில நேபுகாத்நேச்சார் நிறுத்திய தங்க சிலையை வணங்க வற்புறுத்தின போது, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தொழுது கொள்வோம், எங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் தான் தொழுது கொள்வோம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் உடன்பட மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சார் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஏன்? தேவன் மேல இருக்கிற வைராக்கியம். தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அங்க ஒரு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, தப்பு வைத்தாலும் தப்புவியாமல் போனாலும், தப்பு வைத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த வைராக்கியத்திலே மறிப்போமே தவிர நாங்கள் வேறே விதமாக தாவி போகிறவர்களாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். இன்னைக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு எப்படி இருக்கிறது? நான் அப்படியே இந்த வழக்கமாக கேட்பேங்க இந்த செய்தியை அப்படின்றது மட்டும் இல்லை, அது போதாது, அதையும் தாண்டி உண்மை தெய்வம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறவர் உண்மை தெய்வம். அந்த உண்மை தெய்வத்தை நாம் விசுவாசித்து அந்த உண்மை தெய்வத்திடத்திலிருந்து அற்புதத்தை பெற வேண்டும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில குருக்களை நம்புவார்கள், குரு செத்து போயிடுவார், அதுக்கப்புறம் கல்லறைகிட்ட போய் நின்றுகிட்டு இருப்பாங்க, கல்லறைகிட்ட ஒரு சத்தமும் கேட்காது. ஆனால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறந்தே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, நான் யாரையும் பழித்து பேசவில்லை, யாருக்கும் இந்த சத்தியம் தெரியாமல் இருக்கக்கூடாது, அதுதான் உண்மை. ஏன்னா நாம் இன்று நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கனவானா இருக்கிற ஒரு மனிதனை திடீரென்று அவன் மறித்து போனான்னா அவனை கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உயிரோடு இருக்கிற சினிமா நடிகைகளுக்கு கோயில் கட்டின உலகத்துல தான் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த நாட்களில நாம் என்ன செய்ய போகிறோம்? மெய் விசுவாசம் எது? மெய்யாய் நம்மை ரட்சிக்கிற நாமம் எது? வீணாய் நம்முடைய நம்பிக்கையை ஏன் சிதறடிக்க வேண்டும்? வீணாய் நம்முடைய எனர்ஜியை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? வீணாய் நம்முடைய ஆயுசு நாட்களை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? உயிரோடு இருக்கிறவர் மேல உங்களுடைய நம்பிக்கையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த நாலு பேரும் தங்கச்சிலையை, ராஜா நிறுத்தின தங்கச்சிலையை வணங்க முடியாது என்று சொன்ன காரணத்திற்காக ராஜாவுக்கு கோபம் வந்தது. மறுபடியும் தருணம் கொடுக்கிறேன், யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் நான் வழக்கமாக சூளையை சூடாக்குவதை காட்டிலும் ஏழு மடங்கு அதிகமான சூடாக்கி உங்களை தூக்கி போட வேண்டியிருக்கோம், உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்க போகிற தெய்வம் யார் என்று அந்த ராஜா தன்னுடைய திமிர்ல அவர்கள் கேட்கிறார். ஆனால் இந்த மூன்று பேருக்கும் திமிர் கிடையாது, விசுவாசம். இந்த மூன்று பேருக்கும் அகங்காரம் கிடையாது, நம்பிக்கை. இந்த மூன்று பேருக்கும்
அவங்க உள்ளத்துல ஒரு மெய் தெய்வத்தை தங்கள் வாழ்க்கையில பெற்றிருந்ததினால அவர்கள் அவர் மேல வைத்த நம்பிக்கைய அவரிடத்திலிருந்து நான் எடுத்து மாற்றி வேற இடத்துல வைக்க முடியாது என்று உறுதியாயிருந்தார்கள். ஏனென்றால் அவர் உண்மையான தெய்வம் என்று அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். யெகோவா தேவன் மெய்யான தேவன், அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர். ஆனால் அவங்க நம்பிக்கைய அசைக்கவே முடியல. இன்றைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கையை நிறைய விஷயங்கள் அசைத்து விடுகிறது. நிறைய காரணங்களினாலே சிலர் அசைக்கப்பட்டு விடுகிறார். நிறைய ஒரு தம்பி, வாலிப தம்பி, ரொம்ப சபைக்கெல்லாம் வருவான், நல்லா வந்துகிட்டு இருந்தான், வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பான். திடீர்னு வாழ்க்கையில ஒரு பொண்ணு குறுக்க வந்துட்டான். எல்லா அதாவது குறுக்கன்னா அப்படியே ரோட்ல குறுக்க வரல, வாழ்க்கையில குறுக்க வந்துட்டான். இந்த விஷயம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எங்க முகத்தில எல்லாம் முழிக்கிறதுக்கு மூஞ்சே கிடையாது. அப்புறமா இப்போ இந்த காரணத்தை வெளியே, அவனுடைய காரணத்தை வெளியே கொண்டு வராம மற்றவர்களை குறை சொல்லி அப்படியே பின்வாங்கி அப்படியே உலகமா போயிட்டு இருக்காங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய பேரை நிறைய விஷயங்களே அசைத்து விடுகிறது. ஒரு பெண் உன்னை திருமணம் பண்ணிக்கிறான்ட்டானா உடனே அவங்க அவனுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டு விடுகிறது. எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. விசுவாசம், விசுவாசத்தில் பின்வாங்கக்கூடிய உறவுகள் வேஸ்ட்டு. உன்னை விசுவாசத்திலிருந்து பின்வாங்கக்கூடிய உறவு தொடர்கிறதா, அது வேஸ்ட்டு. உன்னுடைய இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற உறவுகள் வேஸ்ட்டு. ஆமா, உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, அதே நம்பிக்கையில போகணும். நீ தவறான பாதையில போயிட்டு மற்றவங்க மேல குறை சொல்லக்கூடாது. இல்ல நான் இதுக்காக போகல அதுக்காக போகலன்னு காரணங்களை சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணங்களை சொன்னாலும் உண்மை என்னன்னு தேவனுக்கு தெரியும். அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன் என்கிறத விசுவாசிக்கிறதுக்கு வேற எந்த விதத்திலும் நம்ம அதையோ இதையோ எதையோ காரணம் காட்டக்கூடாது. நாம் அப்படி செய்யவே கூடாது. உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கிறதுக்கு எந்த சக்திக்கும் இடம் கிடையாது. பவுல் சொன்ன மாதிரி தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எந்த செயல் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியும்? இங்கே அவர்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற இவர்களுக்கு பல தருணம் கொடுக்கப்பட்டது. அது என்ன தருணம்? நாங்கள் எச்சரிக்கிறோம், சூளை ஒரு மடங்கல்ல ஏழு மடங்கு சூடாக போகிறது. உள்ள போட்டா காப்பாற்ற யாரால முடியாது. இப்ப வணங்குறீங்களா இல்லையா? பயங்கரமான மிரட்டல் வருகிறது. அந்த மிரட்டல்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்ட்டாங்க. ஏன் தெரியுமா? அதை காட்டிலும், அந்த மிரட்டலை காட்டிலும் தேவன் பெரியவர். இவன் மிரட்டுவான், நாளைக்கு அவன் மிரண்டே போயிடுவான். உங்களை மிரட்டுறவங்களாம் மிரண்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார், நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம்முடைய இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு முன்னால அவங்களாம் மிரண்டு போயிடுவாங்க. அவரை பார்க்குற வரைக்கும் தான் அப்படியே பெருசா பலூன் மாதிரி ஊதி பெருசா காட்டுவாங்க. அவரை பார்த்தா அவங்க பலூன்ல காத்து போன மாதிரி ஆயிடும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மூன்று பேருடைய விசுவாசத்தை நீங்க பாருங்க. சூளையும் ராஜாவுடைய எச்சரிப்பு, எல்லா ஜனங்களும் பணிந்து சூளைக்கு தப்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த மூணு பேரும் தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் பரவாயில்ல, எங்களுக்கு ஆண்டவர் தப்புவிப்பார். தப்புவிக்காத கூட நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம்ட்டாங்க. என்னாச்சு? உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து சூளைய வழக்கமா சூடாக்குறது பார்க்கலாம் ஏழு மடங்கு சூடாக்கிட்டான். அந்த ஏழு மடங்கு சூடாக்கின சூளை நடுவுல இவர்களை தூக்கி போடணும். இப்ப பலசாலிகளாக மனுஷர் வரணும். அப்போ ராணுவ வீரர்களை கொண்டு வந்தாங்க. இவங்களை மூன்று பேரை ஒன்னா கட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வெயிட்லெஸ், ரொம்ப மெலிசா இருந்திருப்பாங்க போல தெரியுது. ஆனால் பலசாலிகளான வாலிப ராணுவ வீரர்களை கூப்பிட்டு வந்து அவர்களை ஒரே கட்டாக கட்டி தூக்கி சூளையில போட வேண்டும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் நின்று கையை பிடிச்சி, தலைப்பக்கம் ஒருத்தன் பிடிச்சிருப்பான், கால் பக்கம் ஒருத்தன் பிடிச்சிருப்பான். நான் போட ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்லும் போது நீ விட்டுறணும்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா ரெண்டு பேரையும் தூக்கி ஒரு பெரிய ஆட்டு ஆட்டியிருப்பாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு போட்டுப்பாங்க. அவ்வளவுதான், நாலு
நாலாவது சொல்லும்போது உள்ள விழுந்துட்டாங்க மூணு பேர். எதை இவங்களை கட்டியிருந்தாங்க பாருங்க கயிறு, அது சாம்பல் ஆயிடுச்சு. வழக்கமா முடி நெருப்புக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா முடி கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். இவங்களுடைய முடி அப்படியே இருக்கு, தாடி அப்படியே இருக்கு, வஸ்திரம் அப்படியே இருக்கு, அவங்க சால்வை அப்படியே இருக்கு. அது அவங்க உள்ள போட்ட பிறகு ஏற்கனவே நான்காவதாக ஒரு தூதன் அங்க இவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தூதன் தேவன் தான் உள்ள உலாவுறாரு. அவர் உலாவுறதுனால என்ன ஆச்சுன்னா இந்த சூளை அவங்களுக்கு ஏர் கண்டிஷன் ரூம் மாதிரி ஆகி போச்சு. உள்ள எந்த சேதமும் இல்லாம அவங்க பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாலு பேர் தெரியுறாங்க, மூணு பேர் தான் போட்டோம், நாலு பேர் தெரியுறாங்க. அப்ப அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களை காப்பதற்கு சூளைக்குள்ளே போயிட்டாரு. ஆமா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை காப்பதற்கு அவர் எந்த இடத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார். எந்த இடத்துக்கு வருவார், எந்த இடத்திலும் வந்து நமக்கு விடுதலை கொடுப்பார், எந்த இடத்திலும் வந்து நமக்கு நம்மை பாதுகாப்பார். ஆச்சா, இப்போ அவங்க உற்று பார்க்கிறாங்க. ஆச்சா, அவன் என்ன சொல்றான், நாலு பேர் விடுதலையாய் அக்கனியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். மூன்று பேரை அல்லவா கட்டுண்டவர்களாக நெருப்பிலே போட்டோம். ஆம் ஹஜாவே அப்படின்னு பதில் சொல்றாங்க பிரதானிகள் கூட்டத்துக்கிட்டு. கொஞ்சம் பேர் ஆமா ஜாமியை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவனை நெருப்புல போட்டதே தப்பா போச்சு. ஆமா சார், நெருப்புல போடலாமா, போடுங்க சார். இதுக்கும் தலையாட்டுவாங்க, அதுக்கும் தலையாட்டுவாங்க. சரியா, நிறைய பேர் கிறிஸ்தவங்கள இருக்காங்க, நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. எல்லாம் நல்லதுக்கும் தலையாட்டுவாங்க, கெட்டதுக்கும் தலையாட்டுவாங்க. எதுதான் உண்மை, உண்மைக்கும் தலையாட்டுவாங்க, பொய்க்கும் தலையாட்டுவாங்க. ஆமா ஜாமி, நீ சொல்ற மாதிரி தான் ஜாமி, நீ சொல்ற மாதிரி தான் ஜாமின்னு போய்கிட்டு இருப்பாங்க. அங்கே ராஜாவை எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அங்கே அவன் போட்டுட்டு பாக்குறான், அப்படியே அந்த சூளை உற்று பார்த்தா நாலு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, மூணு பேர் தானே போட்டோம், நாலு பேர் சுத்திட்டு வர்றாங்களே, என்ன ஆச்சரியம். அப்புறமா தான் விடுதலையா, அதாவது அது விடுதலையா, நாலு பேரும் விடுதலையா அக்னியில உலாவுறாங்க. ஒரு துளி நெருப்பு கையில பற்றுச்சுன்னா அது புண்ணாடுற வரைக்கும் அது ஞாபகம் போகாது, அந்த வலியும் போகாது. ஆடின பிறகு கூட அந்த தழும்பு அங்கே இருக்கும். ஆனால் நாலு பேரும் சுவாலித்து எரிகிற நெருப்பு சூளையில தூக்கி எரியப்பட்டாங்க, உள்ள உலாவி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஆராதித்த தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற அதே தேவன் அங்கே அவர்களை காக்கிறதற்காக சென்றான். ஆம், என்ன ஒரு ஆச்சரியம். அவர்கள் ஒரு அக்கினியின் சேதமும் அக்கினியின் வாசனை கூட அவர்களிடத்தில் காணப்படவில்லையாம். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இங்கே வந்தது. அப்போ ராஜா என்ன பண்றான், அங்கே அக்கினிக்குள்ள விடுதலை கிடையாது. இன்னும் வெளியில இருந்ததை விட, வெளியிலனா ராஜா தண்டனைக்கு தண்டனைய உறுதிப்படுத்திட்டு இருக்கான், உள்ள பாத்தீங்கன்னா விடுதலையா உலாவிட்டு இருக்காங்க. அக்கினிக்கு உள்ள ஒருத்தன் விடுதலையா உலாகுறான்னா எப்படிப்பட்ட அக்கினியா இருப்பான். அவன் ஜபிக்கிறவன், அக்கினிமயமான தேவன் அவனுக்குள்ள இருக்கிறான். நீங்க ஜபிக்கிறவன் இல்லைனா அக்கினிமயமான தேவன் உங்களுக்குள்ள இருப்பான், உங்களுக்கு அதிசயங்களை செய்வான். அப்புறம் நேபுகாத்து நினைச்சார், எரிகிற அக்னி சூளையின் வாசல் அன்னைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். நான் கேட்கிறேன், தூக்கி போட்டாங்கல்ல ஏம்பா ராணுவ வீரர்களை, ரெண்டு பேர் வாங்கலாம்பா, தூக்கி போட்டவன் அந்த அக்னி வாசனை பட்ட உடனே அவன் இந்த சுருண்டு விழுந்து செஞ்சுட்டான். இப்ப போயிட்டு உள்ள சூழலில் உலாவிக்கிட்டு இருக்கிற அந்த மூணு பேரையும் நீங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு யாரையாவது சொல்லி அனுப்ப முடியுமா, இல்ல ராஜாதான் அந்த சூளைக்குள்ள போக முடியுமா, முடியாது. அதனாலதான் வெளியில நின்றுட்டு கூப்பிடுறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, உன்னதமான தேவனுடைய தாசர்களே, நீங்க வெளியே வாங்க, ஏன்னா நாங்க உள்ள வந்து உங்களை கூட்டிட்டு வர்ற நிலைமைக்கு இந்த சூளை இல்லை, அதனால நீங்க வெளியில வாங்க. எவன்டா உன்னை போட சொன்னான், போட்டுட்டு இப்போ இன்னைக்கு எல்லாம் தேசங்கள் தத்தளிக்க காரணம் என்ன தெரியுமா, கிறிஸ்துவை புறக்கணித்து தேசங்கள் வாழ்கிறது. அமெரிக்க தேசமே கிறிஸ்தவ நாடு என்று சொல்லக்கூடிய தேசமே கிறிஸ்துக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா முதற்கொண்டு இன்றைக்கு தத்தளிக்கக்கூடிய தேசங்கள், இந்தியா முதற்கொண்டு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு இந்த தேசம் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்குமே ஆனால், இந்த தேச தலைவர்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பார்களே ஆனால், நிச்சயமாக இந்த தேசம் கொரோனா இல்லாத தேசமாக மாறிவிடும். ஏன்னா இங்கே அவர்களுடைய அக்கிரமம் தாங்க முடியல, இந்த ஜனத்தினுடைய கொடுமை தாங்க முடியல, இந்த ஜனத்தினுடைய எல்லா விதமான பொல்லாப்பு தாங்க முடியல. அது அமெரிக்கா நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு எதிராக செயல்படுகிற நாடுகள் இன்று தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், இந்த இயேசுவின் நாமத்தை எந்த காரணத்தை கொண்டும் குறைத்து மதிப்பிடுகிறோம். நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர்தான் உயிருள்ள தெய்வம். அச்சா, இப்போ ராஜா போய் வெளியில நின்றுட்டு கூப்பிடுறான், நீங்க வெளியே வாருங்கள், நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். இது கதை கிடையாது, நடந்த சத்தியம், நடந்த உண்மை. அவங்க வெளியில வந்தாங்க, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் வாசனை கூட அவங்க மேல வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். என்ன ஒரு ஆச்சரியமான தேவன், ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அங்க செய்திருக்கிறார். முடியெல்லாம் நாங்களா சின்ன வயசுல படிக்கும் போது இந்த மன்னன் விளக்க வச்சுக்கிட்டு படிப்போம். அப்போ அந்த மன்னனை விளக்கு பக்கத்தில் இப்படியே குனிஞ்சு படிச்சுக்கிட்டு இருப்பான், தலையில் இருக்க முடியெல்லாம் கரியிடும். இப்படி ஏதாவது தூக்கி நோட்டு இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்போம், கையில் இருக்கிற முடியெல்லாம் கரியிடும். நம்ம அனுபவிச்சிருவோம். ஆனால் இவ்வளோ பெரிய சூளையில், இவ்வளோ பெரிய அக்னி சூளையில் அவங்க உள்ளே போய் உலாவி கொண்டிருக்கிறார்கள். ஷா, அந்த ராஜா நெபுகாத்நேச்சார் கூப்பிட்ட போது வெளியில் வர்றாங்க. அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அக்னிக்குள்ளே போய் வந்த மாதிரியே இல்லை, ஏசிக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் தேவனுடைய அற்புதம். இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவன் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவன் தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு செய்கிற அற்புதம். இங்கே அக்னி நடுவில் விடுதலையாய் உலாவினதை பார்க்க முடிந்தது. நீங்களும் கூட அக்னி நடுவில் அல்லது சேதங்களின் நடுவில் சேதப்படாமல் காக்கப்படுவீர்கள். அது தேவனால் மட்டும்தான் முடியும், வேற யாரால் முடியாது. இந்த தேவன் உங்களை சேதமின்றி காப்பார், நம்மை காப்பார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், விசுவாசத்தோடு கூட தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த நாலு பேர் அக்னியிலே உலாவி வந்தார்கள் விடுதலையாக. யாரால முடியும்? சிங்கக்கபியிலே தூக்கி போடப்பட்ட தானியல் கூட அடுத்த நாள் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு உயிரோடே கபியிலிருந்து காக்கப்பட்டார். அதே மாதிரி சூழலிலிருந்து இவர்கள் காக்கப்பட்டார்கள். நம்மை கூட தேவன் இந்த தீமையிலிருந்து காக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தயவு செய்து தேவனை பற்றி கொள்ளுங்கள், தேவனை நம்புங்கள், விசுவாசிங்கள், அவரிடத்துல ஜெபியுங்கள், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்லபடிதாவே உங்களை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் அருமையான பிள்ளைகள் உடைய சத்தியத்தை கேட்டாங்கப்பா, நெருப்பில விடுதலையோடு உள்ளாவுகிற ஒரு கூட்டம் இருக்குமானால் அது தேவனை விசுவாசிக்கிற ஜெபிக்கிற அந்த கூட்டம் மட்டும்தான் என்பதை எங்களால் உணர முடிகிறது. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நல்ல ஜப வாழ்க்கையை தாரும், எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை தாரும். நாங்களும் இப்படிப்பட்ட ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றி ஆசீர்வதியும். இவர்களோடு கூட இருந்து ஜெயத்தை உறுதிப்படுத்தின தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஜெயத்தை உறுதிப்படுத்தும், அதிசயங்களை காணப்படும். தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் நடத்தும். எங்கள் தேசத்தையும் கட்சியும் தேசமும் ஒன்று சொந்தமாகட்டும். தேசத்தில் இருக்கிற இந்த லாக்டவுனால வருகிற எல்லா விதமான இடையூறுகளும் பஞ்சங்களும் நீங்கி போகட்டும். தேசத்தில் கொரோனா இல்லாத தேசமாக மாற்றும். தேசம் இனி லாக்டவுன் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு தேசமாக மாற்றும். இந்த தீமையிலும் பத்திரமாய் உலாவுகிறவர்களாக ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றும். எந்த சேதமும் எந்த கொள்ளை நோயினுடைய தாக்குதலும் அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். நீ சர்வ வல்லமுள்ள தேவன், உமக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து அதிசயங்களை செய். ஒவ்வொரு ஏழும் குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ளும். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனோட நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தரை ஆசீர்வதிப்பார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேடு பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணி நம்ம கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம பிரசன்னமாக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். போயெல்லாமுமே துதி கனமாகி மையோமக்கு ஓடீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓடீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதி கனம் Hallelujah, hallelujah, hallelujah.